Hi friends, welcome back to Joy Cooking Sheila. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈஸியா அண்ட் டேஸ்டியா ரெஸ்டாரன்ட் சைடுல நம்ம எக் கிரேவி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் friends. இப்போ நாலு முட்டை நம்ம வேக வச்ச முட்டை எடுத்துறோம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா எடுத்துறோம். ஒரு கைப்பிடி பூண்டு எடுத்துருக்கோம். ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கோம். ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். 50 கிராம் பேர்க்கல் எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். சோம்பு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கினோடனே நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம முட்டை கிரேவி வெறும் தக்காளி வெங்காயம் சேர்த்து நம்ம செய்வோம். கண்டிப்பாக நீங்கள் வேர்க்கடலை நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அது வறுத்த வேர்க்கடலை தான். வறுக்காத வேர்க்கடலையாச்சுன்னா நீங்கள் வறுத்து வச்சுக்கிறீங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ நல்ல ஓரளவு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை தோலோடு சேர்க்கணும்னு பார்க்காதீங்க. வேர்க்கடலை நம்ம தோலோடு சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படி ஆறட்டும். நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 100 கிராம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். முட்டை கிரேவிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து 1 ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 100 கிராம் எண்ணெய் சேர்த்தோம். சேர்த்து 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி கலராகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பட்டை கிராம்பெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நிறைய காரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க. நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கிறோம், அதனால காரம் இருக்காது. இந்த கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வெங்காயம் வேர்க்கடல கொத்தமல்லி சோம்பு பூண்டெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டாக. நல்லா கிளறிக்கலாம். இப்போ கிரேவிக்கு ஏற்ற கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நல்லா கிளறிக்கலாம். ஏற்கனவே நல்லா நம்ம வெங்காயம் வதக்கியாச்சு, பூண்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ நல்லா சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா மேலே வருது. நம்ம வீடியோ எடுக்கும்போது ஒரு இடி இடிச்சிச்சு பாருங்கள். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இன்னும் லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் மேலே வரும்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம். அப்படியே நல்லா சிம்லியே வச்சிடலாம். உங்களுக்கு சூப்பராக நல்லா வதங்கிடும். ஏன்னா மேலே தெரிக்கும் நம்ம வேர்க்கடலை வர பேஸ்ட் சேர்த்துருக்கோம், வேர்க்கடலை வெங்காயம்லாம். அதனால் நீங்கள் மூடி வச்சே குக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி சேர்த்து நான் அப்படியே மூடி வச்சிட்டேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நான் கேஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கல. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கிடட்டும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம எந்த அதிகமாக மசாலா எதுவுமே சேர்க்கல, ஒரு தயிர் சேர்க்கல, முந்திரியும் நம்ம எதுவுமே சேர்க்கல, வேர்க்கடலை மட்டும் தான் சேர்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம 5 நிமிஷம் தான் முட்டை வேக வைக்கணும். ஒரு விரிசல் இல்லை பாருங்கள். நீங்கள் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்குங்க, உங்களுக்கு விரிசலே இருக்காது. 5 நிமிஷம் தான் கரெக்டான டைம். இப்போ ஒரு பக்கம் நல்லா கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் லைட்டாக தக்காளி நல்லா வதக்கிட்டோம், நம்ம தண்ணியே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம்.
லைட்டா கிளறி விடலாம் சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும் இட்லி தோசைக்கு சொல்லவே வேணாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரே நிமிஷம் அப்படியே மூடி வெச்சிரலாம் फ्रेंड्स சூப்பரான நமக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப கிளறலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வாங்க फ्रेंड्स பரிமாறிடலாம் फ्रेंड्स சுவையான முட்டை கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணலாம் நம்ம இட்லியோட தான் இப்ப நம்ம சாப்பிட போறோம் इटली की सूपरान शिश् एग् ग्रेवि इंब टेस्ट पड़ना फ्रेंड्स सूपर कंपा नहीं ट्रे पड़ी पांग ईसान इनक्रीडियंसा नंब सेतर कंपा टेस्ट वे लेवल नहीं कंपा ट्रे पड़ी पांग एं वीडियो पात लाइक पेर पमेंट पब्सक्रेबूंगा की वे वीडियो पाकल बाय फ्रेंड्स।